மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் நம்ம வந்து சோசியல் சயின்ஸ் க்வெஸ்சன்ஸோட தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. அரேபியர் துருக்கியர் படையெடுப்பு சாப்டர் பார்க்கலாம். கேள்வி எண் 78, இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர், ஆன்சர் முகமது நபி. கேள்வி எண் 79, இஸ்லாம் மதத்தை முக்கிய மதமாக உயர செய்தவர்கள் யார், ஆன்சர் துருக்கியர்கள். கேள்வி எண் 80, யாருடைய அனுமதியுடன் முகமது பின் காசிம் சிந்து மீது படையெடுத்தார், ஆன்சர் ஈராக் ஆளுநர் அல் ஹஜாஜ் கலீபா வாலித். கேள்வி எண் 81, ஜவுஹர் முறை என்றால் என்ன, ஆன்சர் எதிரியிடம் அகப்படாமல் இருக்க தீயை மூட்டி அதில் குதித்து உயிர் துரத்தல். கேள்வி எண் 82, முல்தானை தங்க நகரம் என்றழைத்தவர், ஆன்சர் முகமது பின் காசிம். கேள்வி எண் 83, முகமது பின் காசிம் எந்த சிந்து மன்னர் மீது படையெடுத்தார், ஆன்சர் தாஹீர். கேள்வி எண் 84, முஸ்லிம் அல்லாதவர் மீது ஜிசியா வரி யாரால் முதன் முதலில் விதிக்கப்பட்டது, ஆன்சர் முகமது பின் காசிம். கேள்வி எண் 85, இஸ்லாமியர்கள் இந்தியா வருவதற்கு வித்திட்டது எது, ஆன்சர் அரேபியர்கள் சிந்துவை வென்றதன் மூலம். கேள்வி எண் 86, பிரம்ம சிந்தாந்தத்தை எழுதியவர் யார், ஆன்சர் பிரம்மகுப்தர். கேள்வி எண் 87, பாக்தாக் நகரின் தலைமை மருத்துவர், ஆன்சர் தானா. கேள்வி எண் 88, கலிபா காருல் அல் ரசீத் என்பவருடைய நோயை குணப்படுத்தியவர் யார், ஆன்சர் மானகா. கேள்வி எண் 89, கஜினி முகமது எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்தார், கிபி 1000. கேள்வி எண் 90, கஜினி முகமதின் சோமநாதபுர படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது, ஆன்சர் கிபி 1025. கேள்வி எண் 91, முகமது கஜினியின் 17 படையெடுப்புகளை கூறும் நூலான இந்திய வரலாறு எழுதியவர் யார், ஆன்சர் சர் ஹென்றி எலியட். கேள்வி எண் 92, முகமது கஜினியின் அவையில் இடம்பெற்ற அறிஞர்கள் யார், ஆன்சர் பிர்தௌசி அல் பெருனி. கேள்வி எண் 93, கஜினி அரசு யாரால் வீழ்ச்சியடைந்தது, ஆன்சர் அலாவுதீன் உசேன். கேள்வி எண் 94, ஹீரட்டுக்கும் கஜினி மலைப்பகுதிக்கும் இடையேயுள்ள பகுதி எது, ஆன்சர் கோரி. கேள்வி எண் 95, முகமது கோரி எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுக்க தொடங்கினார், ஆன்சர் கிபி 1176. கேள்வி எண் 96, முதன் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு யாது, ஆன்சர் கிபி 1191. கேள்வி எண் 97, முதன் தரைன் போரில் பிருத்விராஜ் சௌஹான் யாரை வென்றார், ஆன்சர் கோரி. கேள்வி எண் 98, இரண்டாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு யாது, ஆன்சர் கிபி 1192. கேள்வி எண் 99, இரண்டாம் தரைன் போரில் முகமது கோரி யாரை தோற்கடித்தார், ஆன்சர் பிருத்திவிராசன். கேள்வி எண் 100, இந்திய வரலாற்றில் முதன்முறையாக துருக்கிய முஸ்லிம் இந்திய பகுதியில் நுழைய காரணமான போர், ஆன்சர் இரண்டாம் தரைன் போர். கேள்வி எண் 101, முகமது கோரி அரசின் தலைநகரம் எது, ஆன்சர் டெல்லி. கேள்வி எண் 102, சந்தவார் போர் நடைபெற்ற ஆண்டு, ஆன்சர் கிபி 1194. கேள்வி எண் 103, சந்தவார் போரில் முகமது கோரி யாரை தோற்கடித்தார், ஆன்சர் ஜெயச்சந்திரன். கேள்வி எண் 104, காப்பு படையை பயன்படுத்தியவர் யார், ஆன்சர் முகமது கோரி. கேள்வி எண் 105, விக்ரமசீலா நாளந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தள்ளிய முகமது கோரியின் தளபதி யார், ஆன்சர் முகமது பின் பக்தியார் ஹில்ஜி. டெல்லி சுல்தான்கள் அந்த சாப்டர் பார்க்கலாம். கேள்வி 106, டெல்லி சுல்தானின் காலம், ஆன்சர் கிபி 1206 முதல் கிபி 1526 வரை. கேள்வி 107, மாம்லுக் மரபினை நிறுவியவர் யார், ஆன்சர் குத்புதீன் ஐபக். கேள்வி 108,
டெல்லி சுல்தானின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். கேள்வி 109. இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். கேள்வி 110. மாம்லுக் என்பதன் பொருள்? ஆன்சர் அடிமை. கேள்வி 111. குத்புதீன் ஐபக் குவாத் இல் இஸ்லாம் மசூதியை எங்கு நிறுவினார்? ஆன்சர் அஜ்மீர். கேள்வி 112. குத்புதீன் ஐபக் தாய்டின் ஹஜோன் பரா மசூதியை எங்கு நிறுவினார்? ஆன்சர் டெல்லி. கேள்வி 113. குதுப் மினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். கேள்வி 114. குத்புதீன் ஐபக் ஆதரித்த அறிஞர்கள்? ஆன்சர் ஹாசன் நிசாமி மற்றும் பக்ரே முதீர். கேள்வி 115. லாக் பக்ஷா என அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். கேள்வி 116. குதிரை மீது அமர்ந்து போலோ விளையாடும் போது இருந்த டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். கேள்வி 117. இல்துஸ்மிஸ் எந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர்? ஆன்சர் இல்டாரி. கேள்வி 118. ஜலாலுதீன் மங்க பரணிக்கு அடைக்கலம் கொடுத்த மறுத்த டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் இல்துஸ்மிஸ். கேள்வி 19. டங்கா என்ற வெள்ளி நாணயத்தையும் ஜிடால் என்ற செம்பு நாணயத்தையும் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் இல்துஸ்மிஸ். கேள்வி 120. குதுப் மினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது? ஆன்சர் குதுப் உத் தீன் பக்தியார். கேள்வி 121. குதுப் மினாரை கட்டி முடித்தவர்? ஆன்சர் இல்துஸ்மிஸ். கேள்வி 122. நாற்பதின் மற்குழுவை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் இல்துஸ்மிஸ். கேள்வி 123. அரேபிய மொழியில் நாணயம் வெளியிட்ட டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் இல்துஸ்மிஸ். கேள்வி 124. இல்துஸ்மிஸ் நிர்வாக வசதிக்காக நாட்டை எவ்வாறு பிரித்தார்? ஆன்சர் இக்தாக்காக. கேள்வி 125. டெல்லியை ஆண்ட முதல் பெண்ணரசி யார்? ஆன்சர் ரஷ்யா. கேள்வி 126. தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை உடையவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். கேள்வி 127. பைப்போஸ் என்னும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் அபால்பன். கேள்வி 128. அடிமையாக தொழிலாளியாக வேட்டைக்காரனாக இருந்த சுல்தான் கியாசுதீன் பால்பன் என்று யார் அழைத்தார்? ஆன்சர் லைன் பூல். கேள்வி 129. நாற்பதின் மற்குழுவை ஒழித்தவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். கேள்வி 130. திவானி அஸ் என்ற படைப்பிரிவை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். கேள்வி 131. கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். கேள்வி 132. பால்பன் அவையை அலங்கரித்த அறிஞர்கள்? ஆன்சர் அமீர் குஸ்ரு, அமீர் ஹாசன். கேள்வி 133. இந்திய கிளி என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அமீர் குஸ்ரு. கேள்வி 134. அடிமை வம்ச மன்னரின் சிறந்தவர்? ஆன்சர் கியாசுதீன் பால்பன். கேள்வி 135. கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி. கேள்வி 136. அலாவுதீன் கில்ஜி எங்கு ஆளுநராக செயல்பட்டார்? ஆன்சர் காரா. கேள்வி 137. டெல்லி சுல்தான்களில் முதல் முறையாக தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. கேள்வி 138. மாலிக் கபூர் யாருடைய வாரிசுரிமை போரில் தலையிட்டார்? ஆன்சர் பாண்டிய பேரரசு. கேள்வி 139. மாலிக் கபூர் எங்கு பள்ளிவாசலை கட்டினார்? ஆன்சர் ராமேஸ்வரம். கேள்வி 140. தம்மை கடவுளின் பிரதிநிதியாக அறிவித்து கொண்டவர் டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் ஹில்ஜி. கேள்வி 141. நிரந்தரமான பெரும்படையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் ஹில்ஜி. கேள்வி 142. குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை உருவாக்கிய
டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் ஹில்ஜி. கேள்வி 143. கள்ளச்சந்தையை முற்றிலும் ஒழித்த டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் ஹில்ஜி. கேள்வி 144. அலாவுதீன் ஹில்ஜி அங்காடிகளை கட்டுப்படுத்த யாரை நியமித்தார்? ஆன்சர் திவானு ரியாசத். கேள்வி 145. அங்காடிகளை கட்டுப்படுத்திய டெல்லி சுல்தான்? ஆன்சர் அலாவுதீன் ஹில்ஜி. கேள்வி 146. பாமத் கானா, அலை தர்வாசா, சீரிக்கோட்டை 1000 தூண் கட்டியவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் ஹில்ஜி. கேள்வி 147. ஹியாசுதீன் என்ற பட்டப்பெயருடன் துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் காசி மாலிக். கேள்வி 148. முகமது பின் துக்ளக் என்ற பட்டப்பெயருடன் அரசர் ஆனவர் யார்? ஆன்சர் ஜுனாஹான். கேள்வி 149. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? ஆன்சர் தேவகிரி. கேள்வி 150. முகமது பின் துக்ளக் எந்த மங்கோலிய தலைவர் படையெடுப்பை தவிர்த்தவர்? ஆன்சர் தமஷிரின். கேள்வி 151. முகமது பின் துக்ளக் அறிமுகம் செய்த தக்காவி என்றும் கடனை தள்ளுபடி செய்தவர் யார்? ஆன்சர் புரோஸ் துக்ளக். கேள்வி 153. வேலைவாய்ப்பு அமைப்பை உருவாக்கிய துக்ளக்? ஆன்சர் புரோஸ் துக்ளக். கேள்வி 154. திவானி கிரமத் என்பது என்ன? ஆன்சர் திருமண அமைப்பு. கேள்வி 155. தார் உல் பா என்றால் என்ன? ஆன்சர் மருத்துவமனைகள். கேள்வி 156. பூரி ஜெகநாதர் கோயிலை அழித்த துக்ளக் மன்னன் யார்? ஆன்சர் புரோஸ் துக்ளக். கேள்வி 157. பதூகத் இ பெரோஷாஹி என்ற சுயசரிதை யாருடையது? ஆன்சர் புரோஸ் துக்ளக். கேள்வி 158. தைமூர் படையெடுப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் கிபி 1398. கேள்வி 159. தைமூர் படையெடுப்பின் போது டெல்லியை ஆண்ட துக்ளக் வம்ச அரசர்? ஆன்சர் நசீர் முகமது துக்ளக். கேள்வி 160. சையது மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் கிசிர்கான். கேள்வி 161. யமுனை நதிக்கரையில் முபாரக்பாத் நகரை நிறுவியவர் யார்? ஆன்சர் முபாரக் ஷா. கேள்வி 162. இந்து மத உயர்குடியை நியமித்தது யார்? ஆன்சர் முபாரக் ஷா. கேள்வி 163. காணி கானா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் பஹ்லுல் லோடி. கேள்வி 164. லோடி மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் பஹ்லுல் லோடி. கேள்வி 165. ஆக்ரா நகரை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் சிக்கந்தர் ஷாஹி. கேள்வி 166. லல்ஜட் இ சிக்கந்தர் ஷாஹி என்ற இசை தொகுப்பு யார் காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சிக்கந்தர் ஷாஹி. கேள்வி 167. லோடி மரபின் சிறந்த அரசர்? ஆன்சர் சிக்கந்தர் ஷாஹி. கேள்வி 168. கிபி 1526 நடைபெற்ற முதல் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் இப்ராஹிம் லோடி. கேள்வி 169. நீதித்துறையின் தலைமை நீதிபதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் காசி உத் கவாத். கேள்வி 170. மாம்லுக் கால கட்டடங்களை உதாரணங்கள் யாவை? ஆன்சர் குதுப் மினார், குவாத்துல் இஸ்லாம் மசூதி. கேள்வி 171. ஹில்ஜி கால கட்டடங்களுக்கு உதாரணங்கள் யாவை? ஆன்சர் சீரி நகரம், ஹரத் நிஜாமுதீன் அலுயாவின் தர்கா மற்றும் அலை தர்வாசா. கேள்வி 172. துக்ளக் கால கட்டடங்களுக்கு உதாரணங்கள் யாவை? ஆன்சர் கியாசுதீன் துக்ளக்கின் கல்லறை முகமது பின் துக்ளக் கட்டிய அதலாபாத் கோட்டை. கேள்வி 173. தாரிகி உல் ஹிந்த் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் அல் பரூனி, துக்ளக்காபாத், ஜஹான்பனா. கேள்வி 174. 400,000 ஈரடி செயல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் அமீர் குஷ்ரு. கேள்வி 175. வசீர் என்பவர் யார்? ஆன்சர் பிரதம அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர். கேள்வி 176.
திவானே ரிஷாலத் என்பது ஆன்சர் வெளியுறவு அமைச்சர். கேள்வி 177. திவானே அர்ஸ் என்பது ஆன்சர் பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர். கேள்வி 178. காசி உல் ஹசாத் என்பது ஆன்சர் நீதித்துறை அமைச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.